Hi everyone, welcome to Nafisa Creative World. நீங்கள் இப்போ தான் நான் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் அண்ட் ட்ராயிங்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி 3D ஸ்டிக்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாட்டர், கிளிசரிங், ஆயில் இந்த மூணுமே இல்லாமல் தான் நம்ம பண்ண போகிறோம். ஒன்லி கிளிட்டர் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம். நான் க்ரீன் கலர் கிளிட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து முடிஞ்சு போன, அதாவது மெடிசன் இல்லாத பழைய ரேப்பர், மெடிசனோட ரேப்பர். கொஞ்சம் குண்டாக இருந்துச்சு, ஸோ அதனால் நான் 3D ஸ்டிக்கர் செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. நிறைய கிளிட்டர் போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். ஓகே, நம்ம தேவையான அளவு கிளிட்டர் போட்டாச்சு. இதை நம்ம சும்மா டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம லிக்யூடு இல்லாமல் செய்கிறோம் அப்படின்றதுனால நமக்கு எதுவுமே கொட்டாது. உங்ககிட்ட கிளிட்டர் இல்லை அப்படின்னா ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, அது போட்டுக்கலாம். அப்புறம் குட்டி குட்டி பீட்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை ஒட்டுறதுக்காக வேண்டி நான் ஃபெவி பாண்ட் எடுத்திருக்கேன். ஃபெவிகால் யூஸ் பண்ணாதீங்க, கிளிட்டர்லாம் வெளியே வந்துடும், அதனால் ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணுவேன். இப்போ நல்லா ஒட்டிடணும். எந்த சைடும் நமக்கு கிளிட்டர் வந்து லீக் ஆகக்கூடாது, அந்த அளவு நல்லா ஒட்டிடணும். பாருங்க நல்லா உங்களுக்கு தெரியும் கிளிட்டர். நெக்ஸ்ட் அந்த மீதி இருக்கிற பேப்பர்லாம் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, அழகாக அந்த உள்ளே வந்து நமக்கு கிளிட்டர் கிடக்கிறது தெரியுது. இப்படி ஆட்டணுன்னா நம்ம சைட்லலாம் அழகாக விழுது. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். யாருக்காவது கிஃப்ட்டு கூட பண்ணலாம். இது லிக்யூடு வந்து நம்ம சேர்த்தோன்னா கொட்டிடும் லிக்யூடு, ஸோ அதனால தான் நான் லிக்யூடு ஆட் பண்ணல. நீங்கள் கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே செஞ்சு பார்த்தேன், லிக்யூட்லாம் லீக் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் கிளிட்டர் மட்டும் போட்டு இந்த வாட்டி செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் செஞ்ச மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோ தான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.